US ல வந்து ஓட்ஸ் ஃபவுண்டேஷன் சென்டர்னே இருக்கு. தேர்ஸ் அ ஃபவுண்டேஷன் பண்ண அவங்களோட வேலைய என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 ஒரு 50 மில்லியன் டாலர்ஸ் 100 மில்லியன் டாலர்ஸ் ரிசர்ச் கிராண்ட் எடுத்து ஒரு 10 15 யூனிவர்சிட்டிக்கு போய் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி யூனிவர்சிட்டில நான் படிச்சு நான் அந்த ரிசர்ச் பண்ணிருக்கேன். ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி ப்ராஜெக்ட். அவங்களோட வேலை என்னன்னா இவங்களுக்கு கிராண்ட் கொடுத்து நீங்க யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட் ஏதாவது ரீசன் வை ஓட்ஸ் ஆர் எனிதிங் இது வை இட் இஸ் பெட்டர் சொல்லி யூ ஹேவ் டு ப்ரூவ். அண்ட் சயின்ஸ் இஸ் மேனிபுலேட்டிவ். நீங்க வந்து பியர் நல்லது ப்ரூவ் பண்ணலாம், வைன் நல்லது ப்ரூவ் பண்ணலாம், சிகரெட் நல்லது கூட ப்ரூவ் பண்ணலாம். சிகரெட்ல ஒரு சின்ன கெமிக்கல் இருக்கு, அது உங்க லங்குல போகும்போது இருக்கதெல்லாம் தூக்கிட்டு வந்து யூ கேன் ப்ரூவ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக் வச்சு நீங்க எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ யூ ஹேவ் டு see எங்க இந்த ரீசன் வருது. சோ திடீர்னு 15 வருஷம் முன்னாடி யார் ஓட்ஸ் சாப்பிட்டோம் இந்தியால? ஓட்ஸ் ஒரு வேர்டே கேள்விப்பட்டது கிடையாது 15 இயர்ஸ் முன்னாடி. திடீர்னு எங்க இருந்து வந்து ஓட்ஸ் சூப்பர், ஓட்ஸ் சூப்பர், ஓட்ஸ் என்ன இருக்கு, ஓட்ஸ் திடீர்னு எங்க அம்மா வந்து ஓட்ஸ் சாப்பிட பாசம் தோஷம் ரொம்ப நல்லது பா உனக்கு. ஓட்ஸ் மா எங்க இருந்து வாங்க ஓட்ஸ் வந்து? ஏன்னா ஒருத்தன வில்லன் ஆக்கணும் ஒருத்தர் ஹீரோ ஆக்க ஹீரோ ஆக்க முடியும். எந்த படத்துல வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கானோ அப்பதான் ஹீரோ ஸ்ட்ராங் ஆக முடியும். சோ நீங்க ரைஸ வில்லனை ஸ்ட்ராங்கா ஆக்கினா மட்டும்தான் ஓட்ஸ் மேல தூக்கி தர முடியும். This is the logic behind it. Doctor. Okay. அரிசியை வில்லனாக்கி ஓட்ஸை ஹீரோ ஆக்குவது வணிகம் அப்படின்னு சொல்றாரு. ஓட்ஸ் டசன் ஹேவ் எனி நியூட்ரிஷியஸ் நியூட்ரிஷன் வேல்யூ அப்படின்னு சொல்றாரு. ஓட்ஸ் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம் தாங்க. ஓட்ஸ் கஞ்சி வந்து குடிச்சீங்கன்னா சுகர் கண்டிப்பா அதுவும் அதிகமாகும். ரொம்ப காலமா இங்க ஆனா ரொம்ப காலமா அது ஓட்ஸ் சாப்பிடுறது நல்லது, ஓட்ஸ் சாப்பிடுறது நல்லது, ஹெல்த் ஹெல்த் தானே சொல்லிட்டு. அதாவது தவறான கருத்து அது. எதுங்க தவறான கருத்து? ஓட்ஸ் மட்டும் பண்ணுறது அதே ஓட்ஸ், அதுவும் கஞ்சா குடிக்கிறது இன்னும் அதிகம் ரிஸ்க் ஆக்சுவலா டயபெட்டிக். என்ன சார் ரொம்ப நாளா இங்க அது ஒரு மாற்று உணவாவே ஆகி போச்சே. கொஞ்சம் பணம் படைத்த சமூகத்துக்கிட்ட அப்ப மிடில் கிளாஸ் ஈவன் சம் ஆஃப் த மிடில் கிளாஸுக்கு ஓட்ஸ் இஸ் ஹெல்தி ஃபுட் அப்படின்னு ஒரு பரப்புரை கடந்த 10 ஆண்டுகள்ல நடந்திருக்கு. இல்ல நீங்க சொன்னது எல்லாமே வந்து அமெரிக்கால ரிசர்ச் ஆச்சு, இங்க 10 வருஷமா வந்தது அப்படின்றீங்க. It's for convenience, of course, it is a marketing gimmick and that's what they try to do. அங்க இருந்து இங்க கொண்டு வந்து திணிக்க பாத்துருக்காங்க. கரெக்ட். ஆமா திணிச்சிட்டாங்க. இப்ப எல்லாரும் சாப்பிட்டுகிட்டும் இருக்கோம். ஆனா மூணு வேளையும் சாப்பிடுறோமா? ஒரு வேளை சாப்பிடுவோம் மிஞ்சி போனா, அதுவே கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம். அதுதான் லாஜிக்கே. ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ஒரு வேளை சாப்பிட வச்சா வச்சுக்கோங்க, நாளைக்கு நாளைக்கே ஓட்ஸ் வச்சே ஓட்ஸ் பிரியாணி ஆரம்பிச்சிருவாங்க. யூ ஹாவ் டு ஈட் லோக்கல் ஃபுட். உங்க பாடி உங்க ஜெனடிக் இஸ் டிசைன் டு ஈட் லோக்கல் ஃபுட். இந்த மொமெண்ட் நீங்க வெளிநாட்டுல இருந்து இப்ப நம்ம என்ன ஒண்ணு ஆலிவ் ஆயில் சூப்பர், ஆலிவ் ஆயில் சூப்பர் சொல்லுவோம். ஆலிவ் ஆயிலோட கோகனட் ஆயில் ரொம்ப சூப்பருங்க. கோகனட் ஆயில் 500 டிகிரி வரைக்கும் நீங்க ஹீட் பண்ணலாம். ஆலிவ் ஆயில் நீங்க ஹீட் பண்ண முடியாது, ஹீட் பண்ண டிசைட் ஆயிடும். நிறைய ஹோட்டல்ஸ் வி குக் ஆலிவ் ஆயில் சொல்லுவாங்க. ஆலிவ் ஆயில் குக்கே பண்ணக்கூடாது. அவங்க வந்து அந்த ஊர் ஃபுட்டுக்கு சாலடுக்காக மேல போட்டு சாப்பிடுறது ஆலிவ் ஆயில். அதை எடுத்து நம்ம இங்க போட்டு அதுல சிப்ஸ் பொரிச்சோம்னா என்ன ஆகும்? பேசிக்கா அவர் இடத்துல ஒரு கீ ஏரியா, உங்க லோக்கல் ஃபுட்டுக்கு தான் உங்க உடம்பு பழகிருக்கு. ரைட்டா? அந்த லோக்கல் ஃபுட் தான் சாப்பிடணும், அதுதான் பெட்டர் அப்படிங்கிறார் அவர்.